ஜெய் ஸ்ரீராம். சமூக வலைதளங்களில் இந்த ஒரு வீடியோ பதிவு மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டுருக்கு. சில அதிபுத்திசாலிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவன் குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் எதுக்கு வைரல் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு, அடுத்து சமூகம் பார்க்குது அப்படின்றலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் இன்னும் சில புத்திசாலி அதி மேதாவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை இந்த வயசுலேயே வந்து கண்டிக்கணும், இல்லைன்னா வருங்காலத்தில் அவன் வந்து பெரிய தவறான ஒரு ஆளாக மாறிடுவான், நிறைய தப்பு செய்கிற ஒரு ஆளாயிருவான்ட்டு இன்றைக்கி தன்னோட ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லிடுறாங்க. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் சில முறைகள் உண்டு. இந்த சின்ன பிள்ளைய இன்றைக்கி இது மாதிரியான சில தண்டனைகள் கொடுக்கும்போது அவன் மன ரீதியாக மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு ஆளாயிடுவான். என இன்றைய சில்ட்ரன் சைக்காலஜி மிக தெளிவாக சொல்லுது, பெற்றோர்களுடைய தேவையில்லாத சில சண்டைகள் கூட பிள்ளைகளுடைய மன ரீதியாக பாதிப்புக்கு ஆளாகிறதுக்கு பெரிய வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு. அப்போ அதுவே மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும்னா, இப்போது இந்த ஆள் அந்த பையனை சின்ன பிள்ளைய திருத்தறதுக்காக என்ன பண்ணுறாரு, இந்த டொரியான் அதோடைய முள் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு வலிமைக்குது, அதை எடுத்து அந்த பிஞ்சு கைக்கு மேலே வைத்து இந்த ஆளோட காலால் அதை போட்டு அழுத்தம் கொடுக்கும் பொழுது அவனுக்கு நிச்சயமாக திருந்தி வாழணும் அப்படின்லாம் தோணாது, பயந்து வாழணும் அப்படின்ட்டு இந்த இளம் வயதில் அவனுக்கு பயத்தை மட்டும்தான் வந்து கற்பிக்கப்படுகிறது. இது மாதிரியான சில கொடுமைகள் நடக்கும் பொழுது இந்த அதி புத்திசாலிகள் அதி மேதாவிகள் என்ன சொல்கிறாங்க, இது சரி ரோத்தான்ல அடிக்கலாம், நல்லா வந்து பைப்புக்கு தாள வந்து அடிக்கலாம் இப்படின்ற மாதிரிலாம் சில அறிவுரைகள் கூறுறாங்க. முதல்ல இந்த மாதிரி அறிவுரை கூறுற இந்த பதிவுகள் போடுறானுங்களே இவனுங்களை தான் முதல்ல ரோத்தான்லேயும் நல்ல பெரிய பெரிய பைப்பு கித்தாலையும் போட்டு வெளுக்கணும். அப்போ அதோடைய வழி என்ன, வேதனை என்னன்னு தெரியும். இல்லை அந்த ஆள் வந்து அவன் பிள்ளையை தண்டிக்கிறான், அவன் பேரனை தண்டிக்கிறான் அப்படின்னு சொல்கிற புத்திசாலிகளுக்கு இப்போ டொரியான் சீசன் போயிட்டு தான் இருக்குது, நாங்களும் வந்து நல்ல தரமான டொரியானோட தயாராக இருக்கேன், பின்னா வாங்க உங்களோட கையை வைங்க, அதுக்கு மேலே டொரியானை வச்சு ஏறி ரெண்டு மிதி மிதிக்க நாங்கள் தயார், அந்த வழியை பொறுத்துக்கிட்டு அந்த பையனுக்கு கிடைச்ச தண்டனை சரி அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக சொல்லலாம். ஏன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்கு, இந்த மாதிரி பதிவுலாம் போடுறவங்க சில முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க, சில முக்கியமான நபர்கள் தான் என்ன சொல்கிறாங்க, இது சரி, அந்த ஆள் செஞ்சது சரி, இந்த தண்டனை சரி. ஏன்னா வருங்காலத்தில் வந்து அவன் ஒபாமாவாக ஆயிடுவான். இன்றைக்கி நம்ம சமுதாயம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போய் கிடக்குது, எல்லாருக்கும் இந்த மாதிரி டொரியான் தண்டனை கொடுத்துடலாமா? அப்போ டொரியான் தண்டனை கொடுத்தா சமுதாயமே மாறிடும். அப்போ வந்து பிபிசி பைப்புலையும் கித்தா பைப்புலையும் வச்சு உரிச்சு எடுத்தோம்னா வந்து சமுதாயம் நல்ல மாதிரி மாறிடும். இதுக்கு ஒரு பழமொழி வேறு சொல்லிக்கிறானுங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்ட்டு. அதனால தான் இன்று நம்ம வாழ்கிற இந்த மலேசியாவில் நம் மத்தியத்தில் எத்தனையோ சமூகங்கள் நல்லா இருக்கு, ஆனால் இன்றைக்கி நம்ம தான் அடிதடிகளில் ரொம்ப முன்னுரிமையில் முதன்மையாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னா என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் அண்ணன் தம்பி கூட உதவாமல் போயிடுவான். அடி என்பது இறைவனின் திருவடி, அந்த திருவடி உதவுவது மாதிரி வேற எந்த ஒரு உறவுமே உதவாது, அதனால் இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கோ அப்படின்றது. சொல்கிறதுக்கு நிறைய நல்ல விதங்கள் இருக்குது. எனக்கு அந்த ஆள் செஞ்சதை விட அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சில ஜென்மங்கள் பேசுது பாருங்கள், இதுங்கெல்லாம் என்ன ஆறு அறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கிறான், இது இதுங்களை வந்து டொரியானை விட்டு அடிக்கலாமா அப்படின்ற அளவுக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுவதும் மனுஷன் எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்பாக சொல்லலாம், எவ்வளோ விஷயம் வளர்ந்த பெரிய பெரிய எருமை கிட்டாங்குது, இப்போ இந்த எருமை கிட்டாலாம் நிறைய தவறு பண்ணுறாங்க. இப்போ இவங்கள்லாம் டொரியான்லேயே பூசை கொடுத்துருவோமா, உடனே மாறிடுவாங்களா? ஒரு சின்ன புள்ள, அவனுக்கு என்ன தெரியும்? தயவு செய்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி பதிவு போடுறத தவிர்த்துக்கங்க. எவன் செஞ்சான் என்ன செஞ்சான் அதுக்கு சட்ட ரீதியான இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒன்று. ஏன்னா வந்து இப்போ இடையில தற்கொலை பண்ணுற மாதிரி ஒரு நாடகம் ஆடி ஒரு ஆள் ஒரு பதிவு போட்டார், அதுக்கே அந்த ஆளத்துக்கு உள்ளுக்கு வச்சுட்டாங்க. அப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயமே தவறு அப்படின்னா சமூகத்தில், அப்புறம் சின்ன குழந்தைக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கறது சரி அப்படின்னு சொல்லி வந்து சில பதிவுகள் போடுறாங்கன்னா இப்போ இம்மாம் பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க இவங்களாம்.